ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 1ல இலைகளை வைத்து சுகர் கண்ட்ரோல் பண்ற பொடி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இப்போ பார்ட் 2ல சுகர் கண்ட்ரோல் பண்ற பொடியை வச்சு டீ எப்படி தயாரிக்கிறது, அந்த டீயை எப்படி குடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. டயாபிட்டிஸ் கண்ட்ரோல் பண்ற பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்காதவங்க ஐ கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். இதை வச்சு நம்ம எப்படி டீ போட்டு குடிக்கிறது அப்படின்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். இப்போ இந்த டீ போடுறதுக்கு ஒரு ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு ஒரு இந்த டம்ளரால ஒரு டம்ளர் ஃபுல்லா தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ இந்த 200 ml தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் அந்த பொடி பண்ண பொடியை நம்ம தண்ணியில போட்டுடலாம். இது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இந்த தண்ணி கொதிச்ச உடனே நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டி குடிக்கணும். நம்ம கிண்டி விடலாம், இல்லைன்னா அது பொங்கி கீழே கொட்டிடும். நம்ம இப்ப நல்லா கொதிச்ச பிறகு நம்ம ஒரு கலரி விட்டுட்டு நம்ம சிம்ல வச்சிடலாம். இப்போ நமக்கு 10 மினிட்ஸ்க்கு மேல கொதிச்சிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாஸ்ல ஊத்திக்கலாம். அப்போ இது ஃபில்டர் பண்ணிடலாம். காலையில ஒரு டம்ளர், மாலையில ஒரு டம்ளர் இத குடிச்சிட்டு வந்தோம்னா ஒரு 10 டேஸ்ல நமக்கு வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் ஆயிரும். இந்த இலைகள் பூ எல்லாம் வச்சு செஞ்ச ஹெர்பல் டீ நமக்கு ரெடி ஆயிடுது.